நாள்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விரைவில் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவம். அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அழகான மருத்துவ குறிப்பு. ஸ்கின் சம்பந்தப்பட்ட எவ்வளவு நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தாவரத்தோட பேர் வந்து குப்பை மேனி. இதுக்கு எதுக்கு குப்பை மேனின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, குப்பையாக இருக்கக்கூடிய மேனியையும் குணப்படுத்தி நல்ல அழகான மேனியாக ஆக்கக்கூடிய வல்லமை இந்த தாவரத்துக்கு இருக்குது. அதனால் படை, சொறி, தேமல், அரிப்பு, நாள்பட்ட ஸ்கின் வியாதிகள், நாள்பட்ட புண்ணு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த தாவரத்தை வந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சி நல்ல நிலையை அடைகிறதுக்கான வாய்ப்பு, நிறைய பேர் அதில் பயன் அடைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு குப்பை மேனி இலையை எடுத்துக்கிட்டு அதில் பாதி அளவு வேப்பலை, அப்புறம் வந்து ஒரு துண்டு மஞ்சள். மஞ்சள் அப்படின்னா நம்ம மிளகாத்தூளுக்கு அரைக்க பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் அந்த மஞ்சள் இந்த மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக்கிக்கணும். நல்லா விழுதாக்கிக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும் பொழுது ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதில் பாதியை புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பூனால் எடுத்து 4-5 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா குழப்பி, எந்த இடத்துல அரிப்பு, தேமல், படை அப்படி ஸ்கின் வியாதிகள் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா அதை காய விட்டுட்டு அப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா படிப்படியாக இது சரியாகும். அதாவது ஒரு 5-6 நாள்லேயே வந்து உங்களுக்கு அந்த நோய் சரியாகக்கூடிய தன்மை வந்து நல்லா கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பேர் இதை போட்டு சரியாயிருக்கு. அதனால தான் இதை நாங்கள் மருத்துவ குறிப்பாக சொல்கிறோம், புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த செடி வந்து எங்கேயுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இது தப்பு செடியாக அனைத்து இடங்களிலும், அதாவது குப்பை அதிகமாக கொட்டக்கூடிய இடங்களிலும், அந்த புல் புதர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இடங்களிலும் முளைக்கக்கூடிய செடி தான் இந்த குப்பை மேனி. என்றைக்குமே நல்ல பொருள் வந்து குப்பையில் தான் கிடக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இது ஒரு அழகான அற்புதமான மருத்துவ குறிப்பு, அற்புதமான மருத்துவமும் கூட. இதில் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. பல வருடங்களாக, 10 வருடமாக 20 வருடமாக சரியாகாமல் இருந்த வியாதிகள் கூட இதில் சரியாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. இதுக்கு எந்த பத்தியம்லாம் கிடையாது. சரக்கு அடிக்கக்கூடாது, கோழிக்கறி சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற பத்தியெல்லாம் கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த மருந்தை வந்து அரைச்சி நீங்கள் வெளியே அப்ளை பண்ணணும். ஸ்கின் சம்மந்தப்பட்டவங்க வந்து வெளியே அப்ளை பண்ணும் ஒழிய உள்ளுக்குள்ளே அரைச்சி கலக்கி ஒரே நாளில் சரியாகும்னு நினச்சிட்டு குடிச்சிடக்கூடாது, சரிங்களா? அது மாதிரி அப்ளை பண்ணுங்கள், பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இதமாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், மருத்துவ குறிப்புகள், நாட்டு நடப்புகள், அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள், சினிமா செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் மீடியா சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை. தொடர்ச்சியாக அன்போடு நட்போடு பயணிப்போம். தேங்க்யூ.